ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு இயல் 6ல் உள்ள கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற 2வது செய்யுள் பகுதி தான். இதை வந்துட்டு இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற அந்த இலக்கணம் கலந்த ஒரு பாடல் வரி வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடல் பார்த்துடலாம். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. அதாவது இந்த பாடலில் வந்துட்டு என்னென்னா இரண்டு மீனிங் வந்துட்டு இரண்டு பொருள் தருமாறு இந்த பாடலை வந்துட்டு பாடியிருப்பாங்க. ஸோ முதல்ல என்னது பார்த்திங்கன்னா கீரை, அந்த கீரை இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, கீரை பிக்சர். அந்த கீரையை வச்சு என்னென்னா கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு குதிரையை வச்சு வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு பாடல், இந்த ரெண்டு பொருளையும் வச்சு பாடல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா அந்த கீரைக்கு வந்துட்டு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மணலை வந்துட்டு என்னென்னா அந்த கட்டியான மணலை தட்டி மண்வெட்டியால் ஒழுங்காக அந்த அந்த பாத்தியெல்லாம் போட்டு அந்த பாத்தியில் அந்த கீரை எல்லாத்தையும் விதைச்சி அதுக்காக தண்ணி பாய்ச்சிருது. ஸோ அந்த தண்ணி பாய்ச்சி வாய்க்காலில் வந்துட்டு ஒரு தண்ணி பாய்ச்சிற இடத்துல திரும்பும்போது என்னென்னா அந்த தண்ணி எப்படி அந்த கரையை முட்டி அது திரும்பி போகுது, போய் அதை வந்துட்டு என்னென்னா ஒரு கீரை பாத்தியாக மாறுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி குதிரை வந்துட்டு என்னென்னா மாற்றி மாற்றி என்னென்னா கால் மாறி மாறி அது வச்சு போய் பகைவர்களெல்லாம் எதிர்த்து இது பண்ணி திரும்ப என்னாகும் அதோடய பிளேஸ்க்கே திரும்பி வந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி கீரையையும் குதிரையையும் ஒப்பிட்டு இந்த பாடல் வந்துட்டு என்னென்னா கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா காலமேக புலவர் அவர்கள் தான். ஸோ இப்போ இந்த பாடலில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ், முக்கியமான க்வெஸ்சன்ஸையும் நம்ம பார்த்துடலாம். இதுதான் கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற அந்த பாடலோட முக்கியமான நோட்ஸை ஸோ பார்த்துடலாம். ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றுபடி பாடப்படும் பாடல் தான் என்னென்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்கிறோம். இரட்டுற மொழிதலை வந்துட்டு சிலேடை அப்படின்னு என்னென்னா சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேர் இரட்டுற மொழிதலை சிலேடை அப்படின்னு சொல்லலாம். இதில் உள்ள முக்கியமான மீனிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வன்கீரை அப்படின்னா வளமான கீரை, பரி அப்படின்னா குதிரை, முட்டை போய் அப்படின்னா முழுதாக சென்று அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற இந்த பாடல் இந்த நூலை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலமேக புலவர். இந்த பாடல் இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறதுனாலே காலமேக புலவர் தான். காலமேக புலவரோட இயற்பெயர் வந்துட்டு வரதன் அப்படிங்கிறது. மேகம் மலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுறதுனால இவருக்கு வந்துட்டு காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இவருடைய நூல்கள் வந்துட்டு திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திரமடல், இதெல்லாமே என்னென்னா இவருடைய நூல்கள். இவரது தனி பாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்து தனி பாடல் திரட்டு அப்படிங்கிற ஒரு நூல்லையும் என்னென்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக இருக்க பாட்டை கேதர் பண்ணி ஒரே இதாக தனி பாடல் திரட்டு அப்படிங்கிற டாப்பிக்லையும் என்னென்னா நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிறதுல முக்கியமான க்வெஸ்சன்ஸ். நான் நல்லா பார்த்துக்கோங்க, பாட்டையும் என்னென்னா நல்லா பார்த்துக்கோங்க, பாடல் வரிகளையும். தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.